அனைவருக்கும் வணக்கம். நம்ம கதை சொல்லு சேனலில் தொடர்ந்து தமிழ் கதைகள், வரலாற்று கதைகள் பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன். கேளுங்க, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு குழந்தைகளுக்கான கதையை பார்க்க போகிறோம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தாலேயே நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நம்ம ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முயற்சிக்கான பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த குரலுக்கேற்ப தன்னோட விடாமுயற்சியாலையும் சமயோஜித புத்தியாலையும் நகைச்சுவை உணர்வாலையும் மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்ச தெனாலிராமனை பற்றின ஒரு கதை தான் இப்போ பார்க்க போகிறோம். காளியிடம் வரம் பெறுதல். தெனாலிராமன் அப்படிங்கிறவர் 15ஆம் நூற்றாண்டில் ஆந்திராவில் இருந்த கிருஷ்ணதேவராயர் மன்னரோட அரசவையில் இருந்த 8 புலவர்களில் ஒருத்தராக இருந்தார். தெனாலிராமன் தன்னோட சின்ன வயசுலேயே தந்தையை இழந்துட்டார். அதனால் தாயோட தென்னாலிங்கிற கிராமத்தில் அவரோட தாய்மாமா வீட்டில் தான் வளர்ந்தார். தந்தை இல்லாத காரணத்தினால அவங்க வீட்டில் இளமையிலேயே அவருக்கு வறுமை நிறைய இருந்தது. அவர் சின்ன வயசுலேயே சம்பாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருந்தது. அவர் பள்ளி படிப்புக்கும் போனார், ஆனால் அவருக்கு படிப்பில் பெருசாக நாட்டம் இல்லை. ஆனால் இயற்கையாகவே நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு திறனும் புத்தி கூர்மையும் இருந்தது. ஆனால் அவர் தன்னோட குடும்பத்தோட வறுமையை போக்குறதுக்காக சம்பாதிக்கணும், என்ன எப்படி சம்பாதிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கவலையோடு இருந்தார். அப்படி இருக்கும்போது அந்த தென்னாலின்ற ஊருக்கு ஒரு முனிவர் வர்றதா கேள்விப்பட்டு, சரி நம்ம அந்த முனிவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட போகிறாரு. போய் இந்த மாதிரி தன்னோட குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, எனக்கு ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த முனிவரும் அவருக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து, இந்த மந்திரத்தை நீ மனசார நம்பிக்கையோடு ஜபிச்ச அப்படின்னா காளியோட அருள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவரும் உடனே ஊருக்கு வெளியில் இருக்க ஒரு காளி கோவிலுக்கு போய் அந்த கோயிலில் உட்காந்து மந்திரத்தை நம்பிக்கையோடு 108 முறை சொல்கிறாரு. அப்புறமேல சரி 108 முறை சொல்லியும் காளி வரலையேன்ட்டு நம்ம 108 முறை சொல்லுவோன்னு மறுபடியும் நம்பிக்கையோடு 108 முறை அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார். நைட்டும் ஆயிடுச்சு, காளி அவர் முன்னாடி பிரசன்னமாகவே இல்லை. இருந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் அவர் மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கார். திடீர்னு அவர் முன்னாடி காளி பிரசன்னமாகறாங்க. பிரசன்னமாகி தெனாலிராமா என்னை எதுக்காக கூப்பிட்ட அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு கேட்குறாங்க. அப்போ வந்து தெனாலிராமன் சொல்கிறாரு, தாயே இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து எனக்கு அருள் புரியணும், என் குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது, என் வறுமை நீங்கிறதுக்கு எனக்கு செல்வமும் நான் நல்ல புகழ் அடையணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு நல்ல கல்வி ஞானமும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரோட வரத்தை கேட்ட காளிக்கு கோபம் தீர்ந்து ஒரு புன்னகையோட, உனக்கு ரொம்ப பேராசை தான் தெனாலிராமா, உனக்கு கல்வியும் வேணும் செல்வமும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தெனாலிராமன், ஆமாம் தாயே எனக்கு ரெண்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே காளி தன்னோட ரெண்டு கரத்தையும் நீட்டுறாங்க. அவங்களோட ரெண்டு கரத்துலேருந்தும் ரெண்டு கிண்ணங்கள் வருது. ரெண்டு கிண்ணத்துலேயும் பால் இருக்குது. ரெண்டு கிண்ணத்தில் இருக்கிற பாலையும் காமிச்சு காளி சொல்கிறாங்க, என்னோடய வலது கரத்தில் இருக்க கிண்ணத்தில் இருக்க பால் வந்து கல்வியையும், இடது கரத்தில் இருக்க கிண்ணத்தில் இருக்க பால் செல்வத்தையும் குறிக்குது. உனக்கு எது ரொம்பவும் தேவையோ அந்த பாலை நீ எடுத்துக்கூடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட தெனாலிராமன், தாயே நான் வந்து என்னோடய வறுமத்தை நீங்கிறதுக்கு செல்வமும் புகழ் அடையிறதுக்கு நல்ல கல்வி ரெண்டும் தானே கேட்டேன், நீங்கள் ஏதோ ஒன்று மட்டும் குடி அப்படின்னு சொல்கிறீங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே காளி, அதெல்லாம் கிடையாது, உனக்கு எது ரொம்ப தேவை நீ நினைக்கிறியோ அந்த ஒன்று மட்டும் எடுத்துக்குடி, ஒரு கிண்ணத்து பாலை மட்டும் குடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் யோசித்த தெனாலிராமன் உடனே வலது கிண்ணத்தில் கரத்தில் இருந்த கிண்ணத்தில் இருக்க பாலை எடுத்து இடது கரத்தில் இருந்த கிண்ணத்தில் இருக்க பாலோட கலந்துட்டு அந்த இடது கரத்து கிண்ணத்து பாலை எடுத்து குடிச்சிடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த காளிக்கு ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. தெனாலிராமன், நான் உன்னை ஒரு கிண்ணத்து பாலை மட்டும்தானே குடிக்கணும்னு சொன்னேன், நீ எதுக்கு ரெண்டு கிண்ணத்து பாலையும் குடித்த அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தெனாலிராமன், இல்லை தாயே நான் ஒரு கிண்ணத்து பாலை தான் குடித்தேன் அப்படின்னு, ஆனால் நீ இன்னொரு கிண்ணத்து பாலை எடுத்து ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டியே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ரெண்டு பாலையும் குடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னீங்க, ஆனால் ரெண்டு பாலையும் கலக்கக்கூடாதுன்னு சொல்லலையே, அதனால் நான் கலந்து குடிச்சிட்டேன் அப்படின்னு நகைச்சுவையோடு பதில் சொல்கிறாரு. இதை கேட்ட காளி தேவி புன்னகையோட, நீ சிறந்த புலவன் பேர் பெறியோ இல்லையோ, சிறந்த விகடகவின் பேர் பெறுவ,
உன்னையோட சமயோஜிதமான இந்த புத்தி கூர்மையினால் நீ சிறந்த விகடகவின் பேர் பெறுவ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இதை கேட்ட உடனே தென்னாலிராமனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நன்றி தேவி அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க சொன்ன ஆசீர்வாதத்தை பேரை சொல்லி பார்க்குறாரு. விகடகவி திருப்பி போட்டாலும் அதே பேர் தான் வருது. காளி நம்மளுக்கு ரொம்ப சரியான ஒரு ஆசீர்வாதம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு வர்றாரு. என்ன குட்டீஸ், கதை பிடிச்சிருந்ததா? எந்த இடத்துலையும் நம்ம புத்தி கூர்மையோடையும் சமயோஜிதமாகவும் பேசணும் அப்படின்னா எந்த சூழ்நிலையையும் நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிறத தெனாலிராமன் கதையிலேருந்து கற்றுக்கிட்டோமா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.